ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஹா ஓஹோ சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேசரி எப்படி செய்கிறதுன்னா, தேவையான பொருட்கள் எடுத்துங்க. தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, கடாயை போடுங்க. கடாயை போட்டு பாத்திரத்தில் வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாயை போடுங்க. போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் நெய்யை ஊற்றுங்க. நம்ம எடுத்து வச்ச நெய்யை நல்லா பொரியிற மாதிரி நல்லா நெய்யை கிண்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவாவை அதில் கொட்டுங்க. ரவாவை கொட்டினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிண்டணும். ரவா நல்லா பதமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச திராட்சையை அதில் போடுங்க. திராட்சையை போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் திராட்சை நல்லா உப்பும். திராட்சை உப்புன சேப்பில் திராட்சையை வந்து கருக விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது கூட நம்ம எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்து நல்லா கிண்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு கரெக்டாக தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்நீரை அதில் ஊற்றி நல்லா கிளறுங்க. கிளறதுக்கப்புறம் இது மாதிரி பொங்கும், நல்லா கிளறுங்க. ரவா நல்லா பதமாக இருக்கானே வந்துட்டானே கையில் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்குங்க. இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீனியில் ஆரஞ்சு பவுடரை போதுமான தேவையான அளவு சேர்த்து அதை எடுத்து நம்ம கிண்டுற அந்த ரவாவில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொட்டி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டுங்க. அடி பிடிச்சிட்டுனா அதோடய டேஸ்ட்டே மாறிடும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை அதில் சேர்ப்போம். ஏலக்காய் பொடியை நல்லா சேர்த்து நல்லா கிளறுங்க. அருமையான கேசரி ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.